ஹலோ மெடியர் ஸ்டூடெண்ட்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்லேருந்து புக் எக்ஸசைஸ் குவெஷன்ஸில் குவெஷ்சன் நம்பர் 8 ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட் த ரேட் லா ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். பாருங்கள், சப் டிவிஷன் ஏ பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏல ஒரு ரியாக்ஷன் இருக்குது, பியில் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஏக்கு ஆன்சர் பார்க்கலாம். அ ரியாக்ஷன் தட் இஸ் 3/2 ஆர்டர் இன் எக்ஸ் அண்ட் 0 ஆர்டர் இன் ஒய். அதுக்கு முன்னாடி நமக்கு ரேட் லாவை எப்படி எழுதணும் அப்படின்றது தெரியணும். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ கான்சன்ட்ரேஷன் பவர் எம் பி கான்சன்ட்ரேஷன் பவர் என். இதுதான் ரேட் லா. இதை நல்லா பயார்ட் பண்ணிக்கோங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ கான்சன்ட்ரேஷன் பவர் எம் பி கான்சன்ட்ரேஷன் பவர் என். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு எழுதணும். முதல்ல ஏ க்வெஷ்சன், a reaction that is 3/2 order in x and 0 order in y. இப்போ நம்ம AB நீங்கள் போட்டிருக்கோம்ல, இங்கே யார் ரியாக்டன்ஸ்னா எக்ஸும் ஒய்யும். ஸோ எக்ஸோட ஆர்டர் 3/2, ஒய்யோட ஆர்டர் 0. இங்கே இந்த ரேட்லால் யார் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏக்கு பவரில் போடுறோம்ல, ஏக்கு பவரில் இருக்கிற எம்மும் பிக்கு பவரில் இருக்கிற என்னும் தான் ஆர்டர். சரியா, இது எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மின்டு ரேட்லாவாக இருக்கணும். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஷ்சனுக்கு நான் ஆன்சர் எழுத போகிறேன். ரேட்டுக்கு ரேட்னு போட்டுட்டேன், இஸ் ஈக்குவல் டு கேக்கு கேன்னு போட்டுட்டேன். இங்கே ஏ, இங்கே எக்ஸ் ரியாக்டன்ட் எக்ஸ்ன்னு போட்டுட்டேன். கான்சன்ட்ரேஷனுக்கு ப்ராக்கெட் போட்டுட்டேன். 3/2 ஆர்டர் இன் எக்ஸ், எக்ஸுக்கு என்ன ஆர்டரோ அதை தான் அதோடய பவரில் போடணும், 3/2. அடுத்தது பீன்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இன்னொரு ரியாக்டன்ட் இங்கே இருக்குது, ஒய், அது ஒய்யை போட்டுட்டேன். அதுக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டேன், அதோட ஆர்டர் 0. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஷ்சனுக்கான ரேட்லா. இதை அப்படியே எழுதினாலும் கரெக்டு தான். ஆர் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் பவர் 3/2. இது வந்து எனித்திங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1, அதனால் போடாமல் விட்டு இப்படியும் எழுதலாம். இதை எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க, இதை எழுதினாலும் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து க்வெஷ்சன் பி. இங்கே ரியாக்ஷன் தட் இஸ் செகண்ட் ஆர்டர் இன் என்ஓ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன் பிஆர் டூ. அப்போ ரெண்டு ரியாக்டன்ட் இருக்குது, ஒன்று என்ஓ இன்னொன்று பிஆர் டூ. இந்த ஓ கூட என்னோட சைஸ்க்கு போடணும், கேபிட்டல். அப்போ எப்படி ஆன்சர் எழுதுகிறோம் பாருங்கள். ரேட், ரேட்டில் இருக்க மாதிரி ரேட் இஸ் ஈக்குவல் டுக்கு இஸ் ஈக்குவல் டு கேக்கு கே, ஒரு ரியாக்டன்ட் என்ஓ, ஸோ என்ஓ போட்டுடுறேன். கான்சன்ட்ரேஷனுக்கு ப்ராக்கெட் போட்டுடுறேன். அது என்ன ஆர்டரில் இருக்குது, செகண்ட் ஆர்டரில் இருக்குது. ஸோ பவர் என்ஓக்கு பவர் 2 போட்டுடுறேன். அடுத்தது பிஆர் டூ, இன்னொரு ரியாக்ஷன் பாருங்கள். இந்த 2 எல்லாம் எடுத்துடக்கூடாது, பிஆர் டூ அப்படியே போட்டுடுறேன். கான்சன்ட்ரேஷன் போட்டுடுறேன். ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க, அதனால் இங்கே 1 போட்டுடுறேன். 1 போடலைன்னா கூட 1 அர்த்தம். ஸோ அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இதுதான் இந்த க்வெஷ்சனுக்கான ஆன்சர். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.